ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு டிஜிட்டல் எம்பையர் கூட சொல்லலாம், யூடியூப் சேனல் கூட இல்லை, நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. இந்த வயசுன்னு ஒருத்தங்க இருப்பானுங்களே, பெரிய பெரிய டெக்ஸ்ட்லாம் போட்டு டைட்டில் போட்டு அப்பப்போ வருவானுங்க, கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும். அவங்களோட இந்த மதர் போர்டுன்னு ஒரு இதுவும் வச்சுருக்காங்க, தனியாக ஒரு சேனல், ஒரு மேகசின், எல்லாமே பெரிய ஒரு டிஜிட்டல் எம்பையர் மாதிரி, டெம்பிள் மிக்க மாதிரி எல்லா இதுக்கும் பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணியிருக்காங்க போல், அதை மொத்தமாக மூடுறாங்க. இது வந்து எங்கள் ஃபேன் ஒருத்தர் நம்ம தினேஷ் இருக்கல மெட்டாமிக்கு ரொம்ப ஃபீல் பண்ணார், அவர் ரொம்ப பிடிச்ச ஒரு மீடியம் அது. நாங்கள் நிறைய பிளேலிஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணிக்கோம், இந்த வேர்ல்ட் நியூஸ் வைஸ் ரிப்போர்ட்டர்லாம் இந்த வாரியர்லாம் போய் கவர் பண்ணுற மாதிரி, டிவியில் பண்ணுற மாதிரி, யூடியூப்லே ஆன்லைன் மீடியாவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, அதுக்கு அவங்களோட காரணமா இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட் ரெவன்யூ அப்புறம் இந்த கிளிக்பைட் எக்கனாமிலாம் போட்டு ஒரு மாதிரி அன்ஃபேர் பிஸ்னஸ் இருக்குது ஆன்லைனில் இருக்கிற மீடியாவுக்குங்கிறாங்க. இதே மாதிரி கொஞ்சம் ஏப்ரல் எண்டு போல் பார்த்தீங்கன்னா, பஸ் ஃபீடு வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கோம், டோட்டலாக அவுட்டு, பஸ் ஃபீட் நியூஸ் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. பஸ் ஃபீட்லாம் நமக்கு ஆரம்பத்தில் இப்போ இந்த கிளிக்பைட்லாம் போகிறோம்ல, தமிழில் இப்படிலாம் போஸ்ட் கொடுக்கறதுக்குலாம் ஆரம்பம் அவன் தான் கொண்டு வந்தான். பஸ் ஃபீடோட லான்ச்சே அப்படி தான் இருந்துச்சு, அதாவது பயங்கரமான ஒரு டைட்டில், என்ன ஆச்சு தெரியுமா, இந்த கடல் கடையில் ஒரு இது தெரியுமா, நாலு தலை வச்ச பாம்பு தெரியுமா, ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது அவன் தான். இந்த ரெண்டு நியூஸும் பஸ் ஃபீடோட அவுட்டும் வைஸோட அவுட்டுமே வந்து என்ன ஆயிட்டுருக்கு அப்படின்னு, நேற்று வந்து நான் மசாலா நோட்டு இருக்கும்போது மீடியமோட ஒரு சிஇஓ கிளிக்பைட் எக்கனாமி டெஸ்ட்ராய்டு ஷேர்டு எக்கனாமினா ஷேரிங் எக்கனாமி. இந்த ஷேரிங் எக்கனாமி அப்படிங்கிறது இந்த கிளிக்பைட் எக்கனாமினா, இப்போது டெம்பிள் மிக்கு தான் நாங்கள் சூப்பராக பார்த்துருக்கோம். ரொம்ப முன்னாடி ஆரம்ப டைம்லாம் நாங்கள் வீடியோலாம் பண்ணும்போதெல்லாம் கிளிக்பைட் டைட்டில் இருக்க தேவையில்லை, டைட்டில் பயங்கர கேட்சாக இருக்க தேவையில்லை, கண்டென்ட் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆக ஆரம்பிக்கும். எவ்வளோ பேர் உள்ளே வந்து பார்க்குறாங்களோ அதை பொறுத்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுங்கிற ப்ரெஷரும் கிடையாது. அப்போலாம் ஃபேஸ்புக்கில் டேக் பண்ணி இந்த வீடியோவில் இந்த இடத்துல கவனிங்கெல்லாம் வரும், இப்போ அப்படி எங்களுக்கு எந்த வீடியோமே வர்றதே இல்லை. ஏன்னா டெய்லி கண்டென்ட் பண்ண சொல்லி அந்த வீடியோ டம்ப்புங்கிறது யூடியூப் கொண்டு வருது, பிளாகர்ஸ் கொண்டு வராங்க, வெப்சைட் வருது. இதை வந்து இந்த கிளிக்பைட் எக்கனாமின்றாங்க. பஸ் ஃபீட் அப்படி தான் வந்தான். அதோட ஆர்டிக்கல் படிக்கும்பொழுது ஆரம்பத்தில் பஸ் ஃபீட் வந்து பெருசாக ப்ரொமோட் பண்ணாங்க, வார வாரம் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு டைமுக்கு மேலே இந்த கிளிக்பைட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனை, நீங்கள் உள்ளே போயிடுவீங்க, உள்ளே போனதுக்கப்புறம் அந்த நியூஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா ஜனங்கள் ரெண்டாவது முறை ஏமாற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய டீட்டெயில்டு ஆர்டிக்கலாக எழுதினாங்க. ஒய் பஸ் ஃபீட் வந்து ஃபெல் டவுன் அப்படிங்கிறதுக்கு ரீசன் எழுதியிருந்தாங்க. இந்த கிளிக்பைட்டுங்கிறது ஓரளவுக்கு தான் வேலை செய்யும், அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாவது ஜஸ்டிஃபைடு ஆர்டிக்கல் இருந்தால் பார்க்குறாங்க, இல்லைனா ரெகனைஸ்டு டாட் காம் மட்டும் தான் ஜனங்க போக ஆரம்பிக்கிறாங்க, இல்லைனா அந்த தமிழுக்குள்ளே போகிறதுக்கே அவங்களுக்கு தோண மாட்டேங்குது அப்படின்னு ஒன்று படித்தோம். இப்போ எங்களுக்குமே கூட இருக்கும், மெட்டாவில் வந்து ஒரு மாதிரி இந்த ரியாக்ஷன்லாம் வச்சு தம்ப்நெயிலாம் வச்சா தான் நிறைய வியூஸ் போதும், நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா போது இம்ப்ரெஷன் கிளிக் ரேட்டுமாங்க, அது நம்பர் ஏறுது. நிறைய சேனல் இப்போ மாற்ற ஆரம்பித்தாங்க. ஆரம்ப டைமில் எனக்கு தெரிஞ்ச பெரிய சேனலாக நாங்களும் அதெல்லாம் பண்ண மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை நாங்கள், ஆனால் அவங்களையும் யூடியூப் வந்து பண்ண வச்சுது. இது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, எப்படின்னா ஒரு பயங்கரமான அட்ராக்டிவ் பாங்க, கண்ணுக்கு தெரிற மாதிரி, இந்த கிரிஞ்சுங்கிற வார்த்தை கூட நீங்கள் சொல்லிக்கலாம், இந்த பல்ப் அப்படி மாதிரி, அதாவது என்னை பாருங்க என்னை பாருங்கங்கிறதுன்னு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வயசுலாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும், பயங்கர செலவு போனாங்க, ஒரு லெவலுக்கு மேலே அவங்களுமே இந்த பஸ் ஃபீட் மாதிரி இந்த கிளிக்பைட் ஆர்டிக்கல் உள்ள கண்டென்ட் இல்லாமல் அப்லோடு பண்ணியே ஆகணுங்கிற ப்ரெஷரில் தான் அவங்க ஃபேன்ஸ் அவங்கள விட்டு போனாங்கம்மாங்க. இன்னும் ரெண்டு இருக்குது, நீங்கள் நேர்மையாக நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி லான்ச் ஆனீங்கன்னா அந்த ஃபேன் பேஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் எத்திக்ஸ் மீறக்கூடாது. ஆனால் உங்களை தாண்டி எக்கனாமி பயங்கரமாக வளரும் போது ட்ரெண்டு பின்னாடி நீங்கள் ஓட முடியாது. இது எங்களுக்கெலாம் நாங்கள் அந்த பிரச்சனை அதிகமாக பார்த்துருப்போம், நீ எதுக்கு ஆட் பண்ணுற, நீ எதுக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணுற, நம்ம எப்படிப்பட்ட சேனல் தெரியுமா, ஆனால் எவ்வளோ காசு கொடுக்குறோன்னா உங்கள்கிட்ட பதிலே இருக்காதுல்ல, அதே கணக்கு தான் இவங்களுக்கும். ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆன்லைன் அந்த கிரியேட்டர்ஸ்லாம் டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கணும் வீடியோ அப்படிங்கிறத கொஞ்சம் டயர்டாகிறாங்க அப்படின்னு படித்தேன். இப்போ பேக் டு பழைய ஃபார்மேட்டுக்கு வராங்க, தொடர்ந்தெல்லாம் வீடியோ போடும்போது குவான்டிட்டி அதிகமாக வருது, குவாலிட்டி குறையும் போது திருப்பி சப்ஸ்கிரைப்ஸ் வெளியே போகிறாங்கனால பேக் டு வீக்லி ஒன்ஸு தோணும் போது போடுறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு அதோட குவாலிட்டி ப்ரொடக்ஷன் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ போயிருக்காங்க, திருப்பி பழைய ரூட்ஸுக்கு வருதுங்கிற மாதிரி இப்போ படித்தேன். நிறைய கிரியேட்டர்ஸ்லாம் எங்கள் டைமில் அந்த கிரியேட்டர்ஸ்லாம் யூடியூபே போதும்னு சொன்னதே வந்து டெய்லி கண்டென்ட் எங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத அரே வில்லியம் ஜான்சன் சொல்லியிருப்பேன். யூடியூப்பில் ஈக்குவல்ஸின்னு பெரிய ஷோ பண்ணார், விட்டுட்டு ப்ராட்வே போனார், அப்புறம் நிறைய இது பண்ணார், இப்போ திருப்பி இன்ஸ்டாவில் ரீலாக போடுறாரு, ஆனால் டெய்லி வராரு. அது வந்து நாங்கள் பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு ஆளுங்களாம் அவங்களும் இதே ப்ரெஷரில் இருந்தாங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இதை சொல்லலாம். வயசு வந்து ரொம்ப பெரிய, இப்போது நிறைய நியூயார்க் டைம்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ்லாம் உள்ளே போனீங்கன்னா காசு கேட்கும், மாதம் இவ்வளோ கட்டினாதான், ஏன் நான் ஏன் ஒரே ஒரு டாட் காம் எதுக்கு நான் அதுக்கே 500 ₹600 கட்டலாம்னு யோசிக்கலாம். ஏன்னா அவங்க அந்த குவாலிட்டியை டிஜிட்டல் இல்லாமல் ஃபிசிக்கல் பேப்பரில் மெயின்டைன் பண்ண ஆளுங்க, அவங்க அதே ரைட்டர்ஸ் தான் ஆன்லைனுக்கு வச்சுருப்பான். ஆன்லைன் எக்கனாமி வந்து நிஜ விஷயத்தை வந்து காசு தர்ற மாதிரி ஆன்லைனில் இல்லை. ரீசெண்டாக ஸ்னூப் டாக் வந்து ஒரு இன்டர்வியூவில் உட்காரும்போது தெளிவாக சொல்லியிருந்தார், நான் வந்து 3D பிளேயராக ஃபிசிக்கலாக என் ஆப்ஜெக்ட் விற்கும் பொழுது எனக்கு கணக்கு வரும்,
ஒன் மில்லியன் சிடி விற்றுருக்கேன்னா எனக்கு இவ்வளோ காசு வரும்னு நானே நோட்டில் இது எழுதிடுவேன். ஆனால் இப்போது எனக்கு போகிற ஸ்ட்ரீமிங்க்கும் எனக்கு வர காசுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு எழுதியிருந்தார். My records would sell based off of physical. If you sold a million copies, that means if $9.99, $9 million, you get this percentage. That's what it is. So if I sell how many streams, how much money do I get? இது வந்து மியூசிக்கு நடக்குதுன்னா சினிமாவுக்கு நடக்குதுன்னா இப்போ சினிமாலேயோ நீங்கள் ஆன்லைன்லேயோ உங்கள் படமோ என்னவோ எந்த ஒரு ஆப்புமே எவ்வளவு போச்சு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சு நம்பருங்கிறது காசு போட்டு நம்ம பண்ணங்களுக்கு தெரியாது. ஆனால் தியேட்டர்னா தெளிவாக இவ்வளோ டிக்கெட் வந்துச்சு இவ்வளோ கணக்குங்கிறது வரும். ஸோ இது ஃபிசிக்கலுக்கும் ஸ்ட்ரீமிங்க்கும் பிரச்சனை, சினிமாவில் இருக்குது மியூசிக் இருக்குது, ஆன்லைன் ஜேர்னலிஸ்டும் அதான் பிரச்சனை. சோஷியல் மீடியா என்ன பண்ணுதுன்னா அது புஷ் பண்ணுற நியூஸை தான் பண்ணணும்னு சொல்லும்பொழுது அதுக்கு பிராண்டு பண்ணுற கம்பெனிங்க மட்டும் தான் சர்வே ஆகுது. ஆனால் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் ஃபீடு வழியாக படிக்கிறது இல்லை ஃபீட்லி வழியாக படிக்கிறது இந்த ஃபீடர் வழியாக போனீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த நியூஸ் மட்டும் கொடுன்னு. ஸோ இது ரெண்டு வகையான ஒரு இதுதான். இதுக்கு நடுவில் பேலன்ஸ் பண்ண முடியாமல் தான் வந்து வைஸ் டோட்டலாக காலியாக நினைக்கிறேன். அந்த வயசில் வந்து இந்த ஃபார்மகோபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து செகடலிக் ரிசர்ச்சர் ஒருத்தர் இருப்பார் ஹாமில்டன் சொல்லிட்டுன்னு. அவர் வந்து உலகத்துக்கு எல்லா ட்ரக்ஸையும் போய் ட்ரை பண்ணி அங்கே சயின்டிஸ்ட் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு. அது என்னோடய ஃபேவரட்டு. டைம் இருந்தால் போய் பாருங்கள் வாங்க காசு இல்லைனா அதை பார்த்துக்கிட்டு இருப்பாய்க்கு. ஸோ அதுதான் இன்னையோட சோக நியூஸு. ஸோ நீங்களும் போய் பாருங்கள் கிளிக்பைட் எக்கனாமியா இல்லை ஷேரிங் எக்கனாமியா. நாங்கள் மெட்டாமிக்கு என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் இருக்கோம், மசனில் இருக்கோம், யூடியூப்பில் இருக்கோம், சப்ஸ்டாக்ல இருக்கோம். இந்த ரகு தான் எழுதுனா தான் அடுத்த ஆர்டிக்கல் வரும். மீடியமில் இருக்கோம். இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்கணும்னு அங்கே பொறுமையாக யோசிச்சு சொல்கிறோம். இப்போதைக்கு நாங்கள் இருக்கோம். நன்றி. ஓகேடா. ஆ ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேரை பார்க்க வைங்க. மூச்சு முட்டுது.